அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்கிறாங்க, எல்லா மக்களும் பார்க்கிறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக, அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாற்றிடலான்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னால் இந்த 3-4 தலைவர்களுடைய சுய லாபத்திற்காக, அவர்கள் சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சாங்க. அதனுடைய தாக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டுறாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்ப நிறைவேற்ற போறாரு? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார். எப்ப நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்கார். எப்ப நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாம எங்க போய் நிறைவேற்றுவார்? எந்த ஊர்ல போய் பேசுவார்? அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 வாக்குறுதி அவர் கொடுக்கலையா? இன்னைக்கு அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கியிருக்கலாம். 16.6% வாங்கியிருந்தா டெபாசிட்டே போயிருக்கும். 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கார். வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா பற்றி குறை சொல்றாங்க. நீங்க கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே, 10-9 எம்எல்ஏ உங்களுக்கு தானே, 6-6 மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே, எதுக்கு 17% போனீங்க? உங்களை விட 2 மடங்கு 34% மேல பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு. இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா, 17% ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா, 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு, அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு, 6-3 டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார், இந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவரா இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு கரையானை போல. அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு. தமிழகத்துல இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து அவர் முகத்தை நல்லா பாத்துக்கணும். நல்லா பாத்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம்.